வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ நான் உங்க மேனி ஜென் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ரெசின் ஹேக்ஸ் பார்ட் 2 ஏன் ரெசின் ஹேக்ஸ் அப்படி பார்ட் 2 நான் எவ்வளவு ஹேக்ஸ் பண்ணிருக்கேன் இத ஃபர்ஸ்ட் நம்மளோட பார்ட் 2 ஏன் அப்படிን கேட்டிங்கன்னா ரெசின் வந்து ஒரு 3 मंथ्स க்கு அப்புறமே ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் கலர் चेंज ஆக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நிறைய அது ஒரு மாதிரி வீணாக ஆரம்பிச்சிரும் எனக்கு அது வந்து வீணாகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது சோ அதனால நான் இப்பவே காமிச்சிரலாம் உங்ககிட்டே இருந்துச்சா நீ கண்டிப்பா நீங்களும் பண்ணனும் சோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல வந்து பார்ட் 2 ஹேக் பண்றோம் ரொம்பவே எனக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் ரெசின் லவர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க உங்களுக்கு கிரியேட்டிவா வந்து ரெசின் வச்சலாம் கிராஃப்ட் பண்ண பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா ஒரு பெரிய லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹேக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டாலர் வச்ச செயின் பண்ண போறோம் என்ன பண்றாங்கன்னா நம்ம பிரிங்கிள்ஸ் இருக்குல்ல அதோட கேப் எடுத்துக்கறாங்க ஒரே ஒரு ட்ரை ஃப்ளார் வச்சிட்டு அதல வந்து கிளியர் ரெசின் ஊத்துறாங்க ஊத்தி எடுத்து பாக்கும்போது அது செமையா இருக்கு ஒரு ரொம்ப பெரிய டாலர்ட் ஒரு செயினா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு வேற லெவல் லுக் கொடுக்குது அண்ட் இதோட மிக்சிங்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 லே வந்து நான் தெளிவா காமிச்சிருப்பேன் எப்படி பார்ட் ஏ பார்ட் பி ல மிக்ஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சோ ரெசின் ஹேக்ஸ் பார்ட் 1 நீங்க பார்க்கலனா கார்ட் குடுக்குற மறக்காம போய் பார்த்துட்டு எப்படி அந்த என்ன டெக்ஸ்சர் கொண்டு வரணும் அதனால நீங்க அத போய் பாத்துக்கோங்க அண்ட் அதுல நிறைய ஹேக்ஸ் எல்லாம் இருக்கு அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த ஹேக் வந்து வொர்க் அவுட் ஆகுதா இல்லன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பெரிய பெண்டனோட செயின் வேற லெவல்ல இருக்கு பாக்கிறதுக்கு ஆக்சுவலி ரீசன்ட்டாவே நான் வந்து கம்மி கம்மி பார்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது எல்லாமே எனக்கு பார்க்க அந்த ஜெல்லி மாதிரி இருக்கு இது அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சோ நம்மளோட சேனல்ல வந்து கடைசியா போட்ட மிக்சிங் 1000 கம்மீஸ் வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல போய் பாருங்க நான் கார்ட் குடுக்குறேன் அது அவ்ளோதே மிக்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்குனா கண்டிப்பா இந்த வீடியோ போய் பாருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சோ ஃபர்ஸ்ட் இந்த செயின் பத்தி சொல்லணும் இது வேற லெவல்ல இருக்கு நான் வந்து உள்ள பட்டர்ஃப்ளைஸ் தான் வச்சிருக்கேன் வந்து எனக்கு இது கிடைக்கல ஃப்ளார் கிடைக்கல ட்ரை ஃப்ளார் கிடைக்கல சோ நான் பட்டர்ஃப்ளை தான் வச்சிருக்கேன் உங்ககிட்ட ட்ரை ஃப்ளார் இருந்துச்சுனா செமையா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ஏனா ஒரு மூணு பட்டர்ஃப்ளை அங்கங்க வச்சிருக்கேன் வந்து ஒரு மாதிரி டீசெண்ட் எலகன்ட் லுக் கொடுக்குது நீங்க ஒரு ஃப்ளாரே வச்சிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பாக்கிறதுக்கு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ரொம்ப ஃபிளெக்சிபிளா செமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க நெலி இது பட் ஒண்ணுமே ஆகாது ரெசின்னால சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஹேக் இந்த ஹேக் வந்து 10x10 கொடுக்குறோம் நெக்ஸ்ட் போலாம் சோ நெக்ஸ்ட் என்ன ஹேக் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா அழகான கீ செயின் பார்க்க போறோம் சோ என்ன பண்றாங்க க்ளே எடுத்துக்கறாங்க 3 டிஃபரண்ட் கலர்ஸான க்ளே எடுத்துக்கறாங்க பிரவுன் ஆரஞ்ச் எல்லோ அந்த மாதிரி 3 டிஃபரண்டான கலர்ஸ்ல வந்து க்ளே எடுத்துட்டு அதை வந்து mix பண்ணிக்கறாங்க mix பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குல பிளாஸ்டிக் ஸ்பூன்ல வச்சிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் ஸ்பூனால அமுக்கி விட்டுறாங்க விட்டதுக்கு அப்புறம் வந்து கிரீன் கலர் அதாவது ரெசின்ல கிரீன் கலரை மேட் பண்ணிட்டு ஊத்துறாங்க சோ பாக்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அதாவது அந்த ஒரு நேச்சரா அந்த அதாவது கீழ அந்த பிரவுனோ அந்த கிரீனோ சேக்கும்போது எனக்கு ஒரு ட்ரீ ஃபீல் தருது சோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு இது பார்த்தேன் என்ன ஃபீல் ஆகுது அப்படி சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த ஹேக் வந்து எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படி சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கீ செயின் பாருங்கள எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையாவே செமையா இருக்கு அந்த கிளேவும் ரெசினும் அப்படியே மர்ஜ் ஆயிடுச்சு அந்த கேப்பே இல்லை நம்ம வந்து எடுத்தாலும் அந்த கேப்பே இருக்காது அண்ட் நீங்கள் கிளே யூஸ் பண்ணும்போது டைட்டன் ஆகும்ல அந்த கிளே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் வந்து அது உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து இது பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் எனக்கு இது பார்த்த உடனே பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்த உடனே எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ப்ளஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இது ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது கீழே ப்ரௌனு மேலே அந்த க்ரீனே பார்க்கறது வந்து இது ஒரு ட்ரீ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி நேச்சராக ஒரு மாதிரி க்ரீனியாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தோணுது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ஹேக் வந்து வேற லெவலில் வந்தால் இந்த ஹேக் மேலே 10x10 கொடுக்குறேன் வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து
கபோர்டு திறக்கும் போது அந்த கபோர்டில் அந்த கைப்பிடி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரெசினை வச்சே வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கப் கேக்கோட மோல்டு எடுத்துக்கிறாங்க. மோல்டு எடுத்துட்டு நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஜிக்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து ரெசினை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அதை சுத்தும் போது அது ஒரு மாதிரி நார்மலான அந்த நார்மலோட கபோர்டை இந்த ரெசின் கொடுக்கும்போது கிராண்டான கபோர்டை அப்படியே மாறிடுது. அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது அந்த ஸ்க்ரூவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால சரி அந்த இடத்துல இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து செமையாக செட்டாகி உட்காந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். செம்மையாக இருக்குங்க பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இதை நான் வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். உண்மையாகவே வர்த் டூயிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது பண்ணதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஹோல் சும்மா தான் இருக்குது, ஸ்க்ரூ அப்படியே போடுறதுக்கு அசிங்கமாக இருக்குது, நான் அந்த இடத்த அழகாக்கணும், இன்னும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்க்ரூ இடம் மட்டும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிளாஸியாக எலகெண்ட்டாக அப்படி இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், ஒரு நல்ல இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்குமே 10x10 கொடுக்குறோம். அப்படி நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஹேக் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ஸ்டாண்டு எல்லாம் ஃப்ளவர் வேஸ் எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம நம்மளுக்கு அது எதை அதில் என்ன பொருள் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே அது பேர் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கப், பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கப்பில் வந்து ரெண்டு சைடு வந்து டூத்பிக் இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கப் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம டூத்பிக் இன்சர்ட் பண்ண கப்பை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கணும். ஐ மீன் இந்த டூத்பிக் கப்பை வந்து அந்த இன்னொரு கப்புக்கு மேலே வைக்கணும். புரியுது நினைக்கிறேன், இது எப்படி பண்ணிக்காம ஹேக்ஸில். ஸோ அதனால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசின் வந்து நமக்கு என்ன மாதிரி வேணும், நம்ம எப்படி அழகப்படுத்தணும் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த ஃப்ளார் வைஸ் எப்படி இருக்கணும் இல்லை அந்த பென்சில் எப்படி இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெசினை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு எடுக்கும்போது ஒரு அழகான ஒரு ஸ்டாண்ட் வருது. பென் ஸ்டாண்டோ ஃப்ளார் வைஸ் என்னென்ன சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது நம்மளோட ஸ்டாண்டு. நான் இப்படி எடுத்துட்டு ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்து நம்ம நிறைய கேப்னால இவ்வளோ தான், அதாவது கிட்டத்தட்ட இவ்வளோ தான் வந்து உள்ளே வந்து கேப் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு பென் ஸ்டாண்டாக இல்லை ஃப்ளார் வைஸ் குட்டி குட்டியாக அந்த ஃப்ளார் இதுக்கு வந்து இப்போலாம் குட்டி குட்டியாக நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வளர்க்குறதுக்கு அப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ வந்து அந்த ரெசின்லாம் மேலே மேலே ஊற்றி, ஏன்னா அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடுச்சு. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் எனக்கு இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து அதை பண்ணேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த உள்ள டெப்த்தும் ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ உள்ளே பார்த்தா விட்தும் டெப்த்து விட்த்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிடுச்சு, ஏன்னா உள்ளே இவ்வளோ தூரம் வந்து ரெசினே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான உடனே இப்போ இதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அட்வான்டேஜை விட. ஸோ இந்த ஹேக் வந்து நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட வேறு மாதிரி மோல்டு மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்படி தான் இருக்குது, வேணும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேக் வந்து நான் வந்து 7 தான் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த உள்ள ஏதாவது வெளியில் கூட பரவாயில்ல, இந்த வித்தை கூட இந்த டென்சிட்டி கூட பரவாயில்ல, பட் வித்து ரொம்பவே ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இது மட்டுமே ஒழுங்காக இருந்தால் கூட பிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஹேக் வந்து 7 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரேசியான ஹேக் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறாங்கன்னா லேஸ் ஹியரிங் நம்ம செய்ய போகிறோம். ஏதோ ஒரு ஃப்ளேவரில் லேஸ் எடுத்துக்கோங்க, லேஸ் எடுத்து அது ரெசினில் முக்கிய எடுத்துட்டு ஹியரிங் தேவையான ஹூக் மட்டும் போட்டுட்டு அது அப்படியே போட்டோன்னா செமையாக இருக்குது. ரொம்ப ஃபேஷனபிளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு கிரேசியான ஹேக் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இது ஒர்க் அவுட் ஆகுதா லேன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லேஸ் இயரிங்ஸ். இது ஆக்சுவலி கிரேசியாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ வந்து ஆரஞ்ச் ஃபாரஸ்ட் ஃபேஸாக இருக்கனால நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போட்டோவில் மீட் பண்ணுறேன்.
இது வந்து ஆக்சுவலி செமையா இருக்கு. அண்ட் யோசிப்பீங்க அந்த லேஸ் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெசின்ல முக்கிய எடுத்தாலும் ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாவே ரெசின் கவர் ஆயிடும். ஸோ அதனால இப்படியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபிளேவர்ஸையும் கடை கடைன்னு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஹியரிங் செஞ்சு போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதை வந்து செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா அந்த ஹேக் வந்துருச்சு அப்படின்னால. ஸோ இந்த ஹேக் வந்து 10 கொடுக்குறேன். நீங்களும் இந்த ஹேக் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து சைக்கிள் கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பரா இருக்கு இந்த ஹேக். ஸோ இதில் மெயின் ஆஃப் த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிகாஸ் நம்ம எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் தான் பார்த்தோம். இயரிங்ஸு, செயின், கீ செயின் அண்ட் அந்த ஸ்க்ரூலாம் வந்து ஸ்க்ரூ அழகுபடுத்துறது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஃபில் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் தினசரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் கூட எக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக வந்து ரெசின் லவ்வர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் சின்ன சின்ன கிராஃப்ட் ஐடியா பண்ணுறவங்க ஹியரிங் செயின்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி யாராவது ரெசின் ரொம்ப பிடிக்கும் அவங்க அதில் கிராஃப்ட் செய்கிறாங்களா கண்டிப்பாக அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். பை.